வணக்கம். நம்முடைய திசை சார்ந்த கணக்கினுடைய இரண்டாம் பகுதி கவனிங்க. தினேஷ் வடக்கு திசை நோக்கி, வடக்கு வ ஏழு, வலதுபுறம், வடக்குக்கு வலதுபுறம் கிழக்கு, ஸோ கிழக்கு மூணு, மீண்டும் வலதுபுறம், கிழக்குக்கு வலதுபுறம் தெற்கு ஏழு. ரைட்டு, இப்போ நம்ம கணக்குக்கு வந்துடுவோம். இப்போ என்ன கேட்டாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். வடக்கு தெற்கு ஏழு ஏழு கட் கொடுத்துக்கோங்க, மீதி கிழக்கு மூணு. ஸோ கேள்வி என்னென்னா, தொலைவு தான் கிடக்காங்க, தொலைவு மூணு. திசை கேட்டால் கிழக்கு, இங்கே தொலைவு மூணு. அடுத்த கணக்கு பாருங்கள். ஒருவன் கிழக்கு திசை, கிழக்கு ஒரு மீட்டர், தெற்கு திசை, தெற்கு அஞ்சு, கிழக்கு திசை ரெண்டு. அப்புறம் பாருங்கள், வடக்கு திசை ஒன்று போட்டாச்சு. இப்போ பார்ப்போம், ரெண்டு கிழக்கு இருக்குது, ஸோ கூட்டிருங்க மூணு. தெற்கு வடக்கு கழிக்க சொல்லியிருக்கேன், தெற்கு தான் அதிகமாக இருக்குது, ஸோ நாலு. இப்போ இதை தான் நீங்கள் கவனிக்கணும், கிழக்கு தெற்கு. அப்படின்னா மூணு நாலு, இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்குது. இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். செங்கோண முக்கோணம் மூணு நாலு, அல்லது நாலு மூணு, எப்படினாலும் சரி. இது பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி ரூட் ஆஃப் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர், பதினாறு ப்ளஸ் ஒம்பது இருபத்தி அஞ்சு, இருபத்தஞ்சின் வர்க்கம் மூலம் அஞ்சு. இப்போ எப்போதுமே மூணு நாலுனா அஞ்சுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் அஞ்சு பன்னெண்டு பதிமூணு, இதெல்லாம் பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மூணு நாலு அஞ்சு, அஞ்சு பன்னெண்டு பதிமூணு. நம்முடைய எண்ணம் அம்சுக்கு சின்ன சம்மா தான் கேட்பாங்க. அதில் மூணு நாள் வந்துட்டால் அஞ்சு, டக்குன்னு பார்த்தோன்னா அஞ்சுன்னு வந்துடணும். அஞ்சு பன்னிரெண்டு வந்துட்டால் பதிமூணுன்னு ஞாபகத்து வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரே குரூப், சரியாப்பா? சப்போஸ் இதில் பாதி கூட இருக்கும், ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு, அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு. இதில் ரெண்டால் பெருக்கியிருப்பாங்க, ஆறு எட்டு அப்படின்னா பத்து. அம்மா இதையும் அப்படி தான், ரெண்டால் பெருக்கியிருக்கலாம், ரெண்டால் வகுத்துருக்கலாம், அதே தான் வரும். இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மூணு நாலுன்னு வந்தால், அதாவது நாலு மூணுன்னு இருந்தால் ஆன்சர் அஞ்சு. புரியுதா? ரைட். இப்போ ஆன்சர் அஞ்சு. அடுத்தது பாருங்கள், மோகன் அவனுடைய வீட்டில் இருந்து வடக்கு வடக்கு ரெண்டு, அப்புறம் பாருங்கள் மேற்கு மூணு, தெற்கு ஆறு, வடக்கு தெற்கு. அப்போ எது அதிகமாக இருக்குது? தெற்கு அதிகமாக இருக்குது. ஆறுலேருந்து ரெண்டை கழிச்சிங்கன்னா தெற்கு நாலு, மேற்கு மூணு. அப்போ தெற்கு மேற்கு, இப்போ தான் சொன்னேன், வேறு வேறு வந்திருக்கு. மூணு நாலுன்னு வந்தாச்சு. அப்போ ஆன்சர் அஞ்சு, பித்தாகரஸ் தேற்றம். ரைட். அடுத்தது பாருங்கள், வடக்கு மூணு, மேற்கு ரெண்டு, அதுக்கப்புறம் வடக்கு ஒன்று, அதுக்கப்புறம் மீண்டும் கிழக்கு திசையில் கிழக்கு அஞ்சு. இதில் வடக்கு, இங்கே ஒரு வடக்கு, ரெண்டு வடக்கு இருக்குது, மூணு ஒன்று நாலு. இங்கே ஒரு மேற்கு, இங்கே ஒரு கிழக்கு இருக்குது, மே கிழ. அப்போ கழிக்கணும், இங்கே கிழக்கு தான் அதிகமாக இருக்குது, அஞ்சுலேருந்து ரெண்டை கழிச்சிருங்க மூணு. இப்போ தான் சொன்னேன், மூணு நாலு, அல்லது நாலு மூணுன்னு வந்து ஆன்சர் அஞ்சு, அஞ்சு. சரியா? ரைட். இப்போ எந்த படமும் போடல. வலதுபுறம் திரும்பி, இதுதான் ரொம்ப கவனிக்கணும். நான் அதுக்கு வலதுபுறம் திரும்பி ரெண்டு கிலோமீட்டர் கிழக்குன்னு வச்சுருக்கேன். நான் முதல்ல ஒரு படம் போட்டு பார்க்கேன், சரியா? வடக்கு நோக்கி ஆறு கிலோமீட்டர், அப்புறம் வலதுபுறம்னால ரெண்டு கிலோமீட்டர், மீண்டும் வடக்கு திசை நோக்கி பத்துன்னு சொன்னதுனால, வடக்கு திசை நோக்கி நிற்கிறேன்னு சொன்னதுனால கடைசியாக வடக்கு. அப்போ அவர் ஆரம்பித்தது கிழக்கிலேருந்து வடக்கு நோக்கி வந்திருக்கணும், சரி, தெற்குலேருந்து வடக்கு நோக்கி வந்திருக்கணும், அதனால் தெற்கு. அவர் எங்கே திசை தொடங்கியிருக்காருன்னு கேட்டிருக்கு. இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, அந்த கணக்கு மட்டும் தெற்கு. ஓகே, இல்லாட்டி ரிவர்ஸில் போய் பார்க்கணும். ஒரு சிறுவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு கிழக்கு, கிழக்கு அஞ்சு, வலதுபுறம், கிழக்குக்கு வலதுபுறம் கிளாக்வைஸ் ரைட்டில் திரும்புகிறான் எட்டு, ஸோ தெற்கு எட்டு. மறுபடியும் எங்கே போகிறாரு? வலதுபுறம் தான், மறுபடியும் கிளாக்வைஸ் தான், கிழக்கு தெற்குக்கு வலதுபுறம் மேற்கு பத்து. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு எந்த திசையில் செல்கிறான்? இப்போ இதில் பாருங்கள், இங்கேயும் தெற்கு, இங்கேயும் தெற்கு தான், ரெண்டையும் கூட்டிக்கணும் பதினெட்டு. கிழக்கு
இங்கே மேற்கு, சாரி இங்கே தெற்கு மட்டும்தான், தெற்கு 8, இங்கே மேற்கு, இங்கே கிழக்கு. இதில் எது அதிகமாக இருக்குது? மேற்கு அதிகமாக இருக்குது. 10 5 கழித்து போட்டுருங்க, 5. எந்த கடைசி எந்த திசைன்னு பாருங்கள், கடைசி எந்த திசை, அதான் கேள்வி வந்து என்ன திசை தான் கேட்டிருக்காங்க. வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம், சரியா? அவன் வீட்டிலிருந்து எத்திசையில் நிற்கிறான்? மேற்கு. வீட்டிலிருந்து எத்திசையில் நிற்கிறான்? மேற்கு. அடுத்தது பாருங்க, பி என்பவர் ஏ என்பவருக்கு, சரி இது கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரே திசைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்பளம் முடித்த பிறப்பார். ராஜேஷ் வடக்கு 15, மேற்கு நோக்கி மேற்கு 10, தெற்கு 5, கிழக்கு திசை திரும்பி கிழக்கு 10. பாருங்க, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. ஸோ இதுவும் 10, இது 10 அடி கொடுத்துடலாம். இங்கே வடக்கு தெற்கு, இல்லை எது அதிகமாக இருக்குது? வடக்கு அதிகமாக இருக்குது. 15 10 கழிச்சிங்கன்னா வடக்கு 10. 15 சரி 5 கழிச்சிங்கன்னா வடக்கு 10. கேள்வி வந்து எத்திசைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ வடக்கு ஆன்சர், வடக்கு. சரியா? ரைட்டு. அடுத்தது பாருப்பா, வடக்கு என் அது வேண்டாம், இதை பாருங்கள். மகேஷ் கிழக்கு திசை நோக்கி நிற்கிறான். அவன் அங்கிருந்து இடதுபுறமாக, கிழக்குக்கு இடதுபுறம் வடக்கு, வடக்கு 1, பின்னர் மீண்டும் இடதுபுறம், எல்லாம் கவனிக்கணும், இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் மேற்கு, இடதுபுறம் வடக்கு மேற்கு. கடைசி எங்கே நிற்கிறது தான் கேட்டிருக்கு. தற்போது எத்திசை நோக்கி நிற்கிறார்? மேற்கு. இதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கிழக்கில் 1 கிலோமீட்டர், கிழக்கு 1, தெற்கு 5, மீண்டும் கிழக்கு திசையில் கிழக்கு 2, பிறகு வடக்கு 9. நான் எதுவுமே வாசிக்கலை, கிழக்கு வடக்கு மட்டும் தான் எழுதுகிறேன், வேறு ஒன்றும் திரும்பங்களும் போடலை. இப்போ பாருங்கள், தெற்கு, வேறு இங்கே வடக்கு, இங்கே 5, இங்கே 9. ஸோ 9 5 போனால் 4, ரைட்டு. கிழக்கு கிழக்கு 1 2 2 கூட்டினா 3. ஸோ 3 4 வந்தாலே ஆன்சர் 5. எங்கே இருக்குது? இந்த இருக்கு 5. சரியாப்பா? ரைட். அடுத்து பாருங்கள், தெற்கு திசை நோக்கி நிற்கிறான். அவன் கடிகார எதிர்த்திசையில், கடிகார எதிர்த்திசையில் அப்பனால் லெஃப்ட், கடிகார எதிர்த்திசை 135 டிகிரி, கடிகார திசை 180 டிகிரி. எது அதிகமாக இருக்குது? 180. ஸோ ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இதிலேருந்து இதை கழிச்சிருங்க. கடிகார திசை 45, ரைட். கிளாக் வைஸில் 45 டிகிரி. அவன் தெற்கில் இருந்து கிளாக் வைஸில் 45, கிளாக் வைஸில் 45னா தென்மேற்கு. இதெல்லாம் குழப்பக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டணுமா கழிக்கணுமா, அதுக்கப்புறம் எந்த கேள்விக்கு என்ன வேணும். புரியுதா மக்களே? ரைட். இந்த கவனிமா, அமலா அவன் வீட்டிலிருந்து இரு சக்கர வண்டியில் கிழக்கு நோக்கி, கிழக்கு 4, வலதுபுறம், கிழக்குக்கு வலதுபுறம் தெற்கு 5, அதுக்கப்புறம் வலதுபுறம் மேற்கு, தெற்குக்கு வலதுபுறம் மேற்கு 9, அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் கிழக்கு மேற்கு எது அதிகம்? மேற்கு தான் அதிகம். 9 4 கழிச்சா 5, மேற்கு 5, தெற்கு அப்படி போட்டிருங்க. அப்போ எந்த திசை தான் கேட்டிருக்காங்க? அப்போ தென்மேற்கு ஆன்சர், தென்மேற்கு, தென்மேற்கு. புரியுதா? ரைட். இந்த கணக்கு பாருங்கள், பாலமுருகன் அவனுடைய பள்ளியிலிருந்து வடக்கு திசை நோக்கி, வடக்கு டைம்லாம் கொடுக்கல, வடக்கு, வலதுபுறம், வடக்குக்கு வலதுபுறம் கிழக்கு, அப்புறம் கிழக்குக்கு இடதுபுறம் வடக்கு, இங்கே ஒரு வடக்கு, இங்கே ஒரு வடக்கு, அப்புறம் 2 வடக்கு 1 கிழக்கு. ஆன்சர் வடகிழக்கு. இங்கேயும் வடக்கு, இங்கேயும் வடக்கு, அதனால் 2 வடக்கு வடக்குன்னு எழுதிட்டேன். நம்பர் இருந்தால் கூட்டி போடுவோம். இது கிழக்கு, கிழக்கு திசை தான் கேட்டிருக்காங்க. அப்போ வடகிழக்கு இருக்கா? வடகிழக்கு. ரைட். அடுத்து பாருங்கள், புரியுதையா? தெரியாட்டி திரும்ப ஒருக்க போட்டு பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், ஒருவன் வடக்கு திசையை நோக்கி 10 கிலோமீட்டர், ஒருவன் வடக்கு திசை நோக்கி
10 கிலோமீட்டர் தூரம் செல்கிறான். ரைட், வடக்கு 10 போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தெற்கு திசை நோக்கி 6, தெற்கு 6 போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது கிழக்கு திசை நோக்கி 3, கிழக்குக்கு 3. இப்போ பாருங்க, வடக்கு தெற்கு கிழக்கு, வடக்கு தெற்கு 10, தெற்கு இது அதிகமாக இருக்குது, வடக்கு 10 6 கழிச்சா 4, கிழக்கு 3, வடக்கு கிழக்கு 4 3, ஆன்சர் 5. 4 3 தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, 5. அடுத்த கேள்வி, ஏ என்ற ஏ மற்றும் பி இருவருக்கு ஒரே இடத்திலிருந்து புறப்படுகின்றனர். ஏ வடக்கு திசை, முதல்ல ஏயை பார்ப்போம், வடக்கு 3, வலது புறம் கிழக்கு, கிழக்கு 4, வடக்கு கிழக்கு, ரைட். அப்போ 3 4 சொன்னாலே 5 எழுதி வச்சுக்கலாம். அடுத்து கவனிங்க, மேற்கு திசையில் பிக்கு மேற்கு 5, வலதுபுறம் மேற்குக்கு வலதுபுறம், மேற்குக்கு வலதுபுறம், புரியுதா, மேற்குக்கு வலதுபுறம் வடக்கு, மேற்குக்கு வலதுபுறம், மேற்குக்கு வலதுபுறம். ஸோ 3 5 3 4 என்ன வந்துடும், 4, ரெண்டையும் கூட்டினா 9. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன், சரியா? ரைட், இந்த சம பாருங்கள், இது ஒரு சம கொடுத்து ரெண்டு கேட்டிருக்காங்க. பேருந்து பள்ளியிலேருந்து மேற்கு திசையில் 2 கிலோமீட்டர், ரைட்டு. அப்புறம் வலதுபுறம் திரும்பி மேற்குக்கு வலதுபுறம் வடக்கு 4, ரைட்டு. அடுத்தாப்புல அதே பேருந்து இடதுபுறம் வடக்குக்கு இடதுபுறம் திரும்பி பாருங்க, ஒரு பேருந்து பள்ளியிலிருந்து மேற்கு திசையில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று கிரிக்கெட் விளையாட்டரங்கத்தை அடைகிறது. பின்னர் அது வலதுபுறம் திரும்பி மேற்குக்கு வலதுபுறம் 4 தங்கும் விடுதியை அடைகிறது. பின்னர் அந்த பேருந்து இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர், மேற்கில் 2 வந்துடுது, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, மேற்கில் 4, வடக்கில் 4. ஸோ நம்ம கேட்ட கேள்வி மொத்தம் தான் கேட்டிருக்கு. ஸோ 4 + 4 8 போட்டிருக்கு, மொத்தம் கேட்டிருக்கு. இப்போட போட்டு பார்த்துக்கோங்க, மொத்தம், சரியா? எந்த திசை என்ன அதெல்லாம் கேட்கல. இதை பாருங்க, கால்பந்து விளையாட்டுத்திற்கு எத்திசையில் உள்ளது, கடை எத்திசையில் உள்ளது, இந்த இதுக்கு எத்திசையில் உள்ளதுன்னு கேட்டிருக்கு. கால்பந்து விளையாட்டு அரங்கத்திற்கு எத்திசையில் உள்ளது, வடமேற்கு, வடமேற்கு, அதை வச்சே சொல்லிடுறேன், சரியா? ரைட், நன்றி, மீண்டும் சந்திப்போம், வாழ்த்துக்கள்.